Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, dear Kadambini Kanguli. Happy birthday to you. என்னடா பர்த்டே விசேஷம்லாம் சொல்லுறான் என்று தானே பார்க்குறிய லோமோ. இன்றைக்கு கட்டம்பினி கங்குலியோட பிறந்த நாள். இப்போ அந்த பர்த்டே கூகுளே கொண்டாடுதுண்டா பாருங்கோவன். சரி சரி, என்ன செஞ்சவான்ட்டு சொல்லு. பெரியவர்கள் அடுத்த வீடியோவை தட்டுறதுக்கு துடிச்சு கொண்டு நிற்குதுண்டு ஆள் மனசு சொல்லுறது அப்படியே கேட்குது எனக்கு. சரி, விஷயத்துக்கு வாரன். இவாதான் இந்தியாண்ட முதலாவது பயிற்சி பெற்ற மருத்துவர். என்னடா சொல்லுற, இந்தியாவினுடைய முதலாவது டாக்டரா? அதுதானே ஓமோம், அதுதான். ஜூலை 18 இதே தினத்துலதான் 1861 ஆண்டு இவா பிறந்திருக்கிறா இந்தியாவின் பாகல்பூர் என்ற இடத்துல. அதுவும் சாதாரணமா மருத்துவராகல கட்டம்பினி. இந்தியாவில பெண்கள் படிக்க கூடாது என்று வழக்கம் இருக்கேக்க அவன் அப்பா கஷ்டப்பட்டு படிப்பிச்சு டாக்டர் ஆகினவர். இதையாரும் அப்பா மேர் பார்த்து கொண்டிருந்தா நித்திரையில இருக்கிற மகளை தட்டி எழுப்பி கேளுங்கோ. பாத்தியா பாத்தியா, படிக்க விடாத நேரத்துல படிச்சு டாக்டர் ஆயிருக்கா கடம்பினி, நீ எல்லாம் என்ன பண்ணினி அப்படியெல்லாம் சொல்லணும் என்றுதான் தோணுது. ஆனா தலைப்பா இந்த தரவுகளை எடுத்து பார்த்தா 18-25 வயசுக்குள்ளதான் 90% சப்ஸ்கிரைபர்ஸ். அப்போ மகள் மேர் தான் பார்த்து கொண்டிருப்பினேன். சோ சேட், வெரி பேட். அப்போ மகள் மேரே, நீங்கள் என்ன செய்கிறீங்களண்டா? படுத்து கொண்டிருக்கிற அப்பாவை எழுப்பி பார்த்தீங்களா பார்த்தீங்களா? பெண்களை படிக்க விடாத காலத்துல கூட அந்த அப்பா தன் மகளை படிப்பிச்சிருக்கிறார் என்று கேளுங்கோ. நீங்கள் எனக்கு என்ன செஞ்ச நீங்கள் என்று கேளுங்கோ. அப்பா அப்பா, என்னடி கதைக்கிற, நான் உனக்கு ஒன்றும் செய்யலையோ உண்டு. கட்டில் கொட்டனை தூக்கி கொண்டு ஓடி வருவேன். அப்பா அப்பா, கூலப்பா கூல் என்று சொல்லி தலப்பாக சேனலை காட்டி உங்களோட ஏச்சில ஒரு தரம் சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லையாம், நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லுங்கோ. இவ்வளவு நேரம் அடிக்க ஜோசிச்சவர் இப்ப கட்டாயம் அடிக்கணும் திறத்துவார். அப்பவே ஓடிருங்க. சரி, விஷயத்துக்கு வாரன். யூகேல போய் படிச்சாலும் கடைசியில இந்தியாவுக்கு தான் நான் மருத்துவரா வேலை செய்யணும்னு சொல்லி இந்தியாவுக்கே திரும்பி வந்து வேலை செஞ்சவர் தான் இந்த கடம்பினி. கடம்பினி கங்குலியின் வாழ்க்கை வரலாற்றை அப்படியே சொன்ன புரோத்தமா கடம்பினி என்ற டிவி சீரியல் தான் இந்த தலைமுறையினருக்கு அவரை பற்றி அறிய வைத்ததாம். நான் அறிஞ்சது கூகுள் டூடுல தான். நீங்களும் இப்ப தலைப்பாகையாளர் அறிஞ்சிருப்பீர்கள். ஆகவே மறக்காமல் தலைப்பாகையை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்னொரு கூகுள் டூடில் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நான் உங்கள் தமிழ், இது உங்கள் தலைப்பாகை. நன்றி, வணக்கம்.